ஹலோ கை சினி நம்ம பார்க்க போற இனிமே கேர்ள் அண்ட் ஹர் காட் டாக் எபிசோட் டூ தான் சோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலாம் கீழே லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லி நாள்த்தி வச்சுக்கோங்க சரி வா நம்ம டைம் பண்ணாம்களை போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே நம்ம இசாக்கியும் அங்க நிறைய வெஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி வச்சிருக்கா அப்பதான் நம்ம யூட்டாவா வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு வேலையை ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போயிட நம்ம இசாக்கியும் அங்க தனியா இருக்கும் போது ஒரு பையனை வர்றான் டேய் ஈசாக்கி என்ன வந்து ஞாபகம் இருக்கா

இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது அட நீ வந்து அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத நான் வந்து உனக்கு சொல்லி தரேன் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க பேசினிருக்க இந்த டைம்ல தான் நம்ம யூடியூப் அவங்க வந்து பாக்குறோம் அவனும் இதெல்லாம் பாத்துட்டு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க அந்த ஹெட் குவார்ட்டர்ல ஒரு பயங்கரமான ஷூட்டிங் நடக்குது அங்க இருக்க ஆளுங்களும் பயந்து போய் கேக்குறாங்க ஆமா பாஸ் என்னதான் ஆச்சு அட இன்னைக்கு வந்து நான் வந்து எவனையும் ஒருத்தனை கொலை பண்ணலான்னு இருக்கேன் என்ன ஆச்சு பாஸ் என்ன ஆச்சு அதுவா இன்னைக்கு வந்து ஹிசாக்கி கூட ஏதோ ஒரு பையன் பிளட் பண்ணன் தான் அவனோட பேரு தாமாரோ இன்னைக்கு நைட்டோட நைட்டா அந்த பையனை ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து போட்டு தள்ளணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க நம்ம ஈசாக்கி அங்க சேட் பண்ணிருக்கா ஏன்னா அவளுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா வேற ஒருத்தவங்க கையில இருந்து இவளுக்கு டிஎம் அது அந்த பையனும் நம்ம இசாக்கி கையில நிறைய விஷயத்தை கேட்கறான் ஆமா நீ வந்து என்ன பண்ணுவ அது இல்லாம நீ எங்க இருக்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்தை கேட்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதனால அவளே யோசிக்கிறா இந்த டைம்ல நம்ம யூட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவன் கையில சொல்லி இந்த பையனோட லவ்வரா மாத்திருப்பேன் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இல்ல ஸ்கூலோட சீனை தான் காட்டுறாங்க அந்த ஸ்கூல்லயும் இவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா பேசினிருக்க நடுவுல பார்த்தா நம்ம யூட்டாவும் வந்து டஸ்ட் தட்டினு இருக்கான் தட்டினதுக்கு அப்புறம் அவனும் அந்த பையன் கிட்ட வந்து சொல்றான் ஹெய் தோமாரோ உனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃபர் தரேன் நான் இந்த பொண்ணை விட்டு நீ தள்ளியாரு அதுக்கு பதில் நீ வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு வேணா கேளு நானே உனக்கு செட் பண்ணி விடுறேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியும் ஏன்னா நிறைய லிங்க் இருக்கு இதெல்லாம் கேட்டக்க அவனும் இதெல்லாம் ஒரு ஜோக் தான் நினைச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க திரும்பவும் நம்ம இசாக்கி எங்க இன்ஸ்டாகிராம்ல சேர் இருக்கா அந்த பையனை கேக்குறான் நீ வந்து இன்ஸ்டாகிராம் நீ சும்மா ஒரு ஐடியா வச்சுக்க கூடாது அதுல நீ சில பல போட்டோஸ் நீ வந்து அப்லோட் பண்ணும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவ்வளவு அங்க சொல்றான் இந்த மாதிரி எனக்கு வந்து போட்டோ கூட எடுக்க தெரியாது அதுவும் இல்லாம எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் அதெல்லாம் எப்படின்னு கூட எனக்கு தெரியாதே ஏன்னா எந்த விதமான நல்ல ஏரியாவும் வந்து இதெல்லாம் அந்த பையனும் சொல்றான் நீ வந்து படாத நாளைக்கு வந்து என்னோட அவங்க கூட நான் வந்து வெளியில போறேன் வெளியில எங்க திரும்ப போறேன் தான் போறேன் நீயும் வேணும்னா வரலாம் அங்க வந்து நல்ல நல்ல போட்டோஸையும் நம்மளால எடுக்க முடியும் இதை கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவளுக்கும் கூட வெளிலலாம் எல்லாம் போகணும்னு ஒரு ஆசை இருந்தது அது இல்லாம கரோக்கிக்குலாம் எல்லாம் போனோம்னு அவளுக்கு ரொம்பவே ஆசை இப்படி இதெல்லாம் நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க இதெல்லாம் நம்மளால அவங்களை எதை பார்த்து நினைக்கான் இதுக்கப்புறம் அவனு நைசா வந்து அந்த போனை போடுங்க இதை பார்த்து அவளும் அவங்க கேட்கறா இந்த மாதிரி போனை கொடுன்னு இதனால அவன் தர மாதிரியே இல்லையா இதனால கையை பூச்சுன்னு இருக்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே தரையில விழுதுறாங்க நம்ம யூட்டா மேலேயும் நம்ம இசாக்கி விழுதுறா நம்ம இசாக்கிக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கா இதுவும் ஒரு ஃபன்னா இருக்கா இதனாலேயே அவளும் அப்படி அங்க கிடக்குறா இவங்களும் ரொம்பவே நெருக்கமா இருக்கு இவங்களும் அவங்க பிளஷ் ஆயின் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் உனக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை பத்தி தெரியாது நீ வந்து ரொமான்ஸுக்கு இன்னமும் தயாராகல அதனால இப்பதைக்கு அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளுக்கு கேட்கிறேன் ஆமா அப்ப நான் வந்து என்ன பண்றது எந்த மாதிரி பசங்க கூட நான் டேட்டிங் போறது அதுக்கெல்லாம் நீ தயாராவல ஃபர்ஸ்ட் நீ காலேஜ் முடி அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய வீடை வாங்கு பைக்கை வாங்கு அதுக்கப்புறம் நிறைய கை நிறைய சம்பாதி இதெல்லாம் கேட்டுனருக்கு அவளும் சரி சரி நீ வந்து வெளில போ அப்படின்னு வெளில தோத்தி விட்டுறா இதுக்கப்புறம் உள்ள இருந்து அவளும் யோசிக்கிறா இத பத்தி நீ சொல்லவே கூடாது ஏன்னா நீ வந்து என்ன லவ்வே பண்ணல அப்ப இத இதை பத்தி எல்லாம் சொல்லிருக்க இதுக்கப்புறம் அவளும் அங்க போன்ல வந்து மெசேஜ் பண்றா நீ வந்து கரோக்கியோட லொகேஷன் வந்து சென்ட் பண்ண நான் வந்து அங்க வரேன் இதுக்கப்புறம் அவளும் அந்த ஃபேமிலியை விட்டு நைஸ் அந்த கரோக்கிக்கும் போக ஆரம்பிக்கிறா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களும் அங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிக்கே எடுக்கிறாங்க இதுதான் இவளோட லைஃப் டைம்லயே முதல் முறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த பிக்கு இதனால அவ்வளோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா எல்லாமே நல்லாதான் போய் நின்று ஏன் அந்த கேதரிங் கூட எல்லாமே நல்லாதான் போச்சு ஆனா எப்போ எல்லாமே தலைகில மாற ஆரம்பிச்சதுன்னா இவங்க எல்லாருமே அண்டர் இருந்தாலும் இவங்க எல்லாருமே அங்க பியர் குடிக்கிறாங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க அதுவும் இல்லாம நிறைய விஷயத்தையும் பண்றாங்க இந்த ரூம்ல இப்படிதான் நடக்கும் ஏன்னா இது வந்து காசு கட்டுறாங்கள சோ உள்ள என்ன நடக்குதுன்னு அவ்வளவு யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க சோ அதனால இவங்களுக்கு இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணுவாங்க பியர் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது என் மற்ற விஷயத்தையும் பண்ணுவாங்க தான் சின்ன சின்ன பசங்க இந்த ஏஜ்ல பியர் குடிச்சாலும் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அங்க இருக்க மற்ற பசங்களும் நம்ம இசாக்குவை பார்த்து ஆஃபர் பண்றாங்க இந்த நீயும் கூடி இந்த பியரை இருந்தாலும் நம்ம ஈசாக்கு அதை வேணாம்னு சொல்லிடறான் ஆனா நம்ம இசாக்கு இங்க எல்லாருமே பாக்க அங்க ரொம்பவே வெறுப்பா இருக்கு கோபமா வருது ஆனா இப்பதான் இது ஆரம்பமே தான் நிறைய விஷயம் நடக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம இசாக்கி அங்க பாத்துன்னு இருக்க அங்க இருக்க எல்லாருமே கெஸ் அடிக்கிறாங்க நகுறாங்க எது எதோ பண்றாங்க இதெல்லாம் பாத்தோன்னு இருக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போதான் அந்த கூப்பிட்டால அந்த பையனும் அங்க நம்ம ஈசாக்கி மேல தாவிடுறான் அவனும் கட்டி போச்சீங்கன்னா சொல்றான் நான் வந்து இத்தனை நாளா நான் வந்து இதுக்காக தான் அவன் கூட பழகி நின்ந்தேன் இதுக்காக நான் எவ்வளவு நாள வெயிட் பண்ண தெரியுமா எப்படின்னு அவனும் அங்க கேஸ் அடிக்கலான்னு வர திடீர்னு அங்க பார்த்தா நம்ம யூட்டாப் அவனோட மாஃபியா கேட்டப்ல வந்து இருக்கான் அவனும் இங்க இருக்க எல்லா பசங்களையும் பாத்துறான் அங்க இருக்க தாமரை பாக்குறான் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவன் நிறையவே குடிச்சிருக்கான ஹேல் அதனால அவனுக்கு ஒன்னும் தெரியல இத்தனைக்கு அவனால பாக்க கூட முடியல ஒழுங்கா இதுக்கப்புறம் நம்ம யூட்டாப் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி மரியாதை எங்களுக்கு போயிடுங்க இல்லன்னா அவ்வளவுதான் இதெல்லாம் கேட்காம இன்னுமோ அவங்க அப்படியே இருக்காங்களா இதனால நம்ம யூப் அவங்க ரொம்பவே கோவம் அவனோட கையை வச்சு ஒரே போடு இதனால அவனோட மண்டி அந்த பெஞ்சில போயிடிக்குது அவன அந்த பையனை அடிக்கிறான் அடிக்கிறான் அடிச்சு தான் இருக்கான் நம்ம ஈசாக்கி அவங்க தடுத்து நித்துலான்னு பாக்குறா ஹே நித்து அப்படின்னு சொல்றா இருந்தாலும் அவன் நித்துற மாதிரி இல்ல அடிக்கிறான் அடிக்கிறான் அடிச்சு தான் இருக்கான் இதுக்கப்புறம் தான் அவளே அங்க அவனோட கண்ணு பாக்குறான் பார்த்தா அவனோட கண்ணு அப்படியே கோல்டா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அதாவது இது வரைக்கும் நார்மலா தான் இது பார்த்திருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல இவன் ரியலி இப்ப வந்து ரொம்பவே சீரியஸா தான் இருக்கான் இதுக்கப்புறம் அவனும் அங்க பயங்கரமா அடிச்சு இருக்க திடீர் அவளங்க கத்துறான் நான் சொல்றேன்ல நிறுத்து இதுக்கு அப்புறம் தான் நம்ம யூட்டவே அங்க நித்துறான் அவன் நித்துறதுக்கு அப்புறம் அவனும் அங்கல நம்ம ஈசாக்கி அங்கல இருந்து கூட்டுனு போறான் கூட்டுனு போகும்போதே சொல்றான் ஹே பசங்களா நீங்க நந்தத பத்தி யாருக்கிளாச்சும் வெளில சொன்னீங்க உங்களுக்கும் இது நிலைமை தான் இது கேட்டு பசங்களுக்கும் அங்க இல்ல அவங்களும் பயந்து போயிடறாங்க அப்பதான் வெளில நிக்கிற அந்த பர்சன் சொல்றான் வெளியில உங்களுக்காக பிளாக் கார் வந்து ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க கார்ல ஏற இப்பதான் அவனு கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி ஊர்ல ஏதாச்சும் நந்ததா அவன் வந்து தொட்டானா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணானா இப்படின்னு அவனு கேட்க இதை கேட்ட அவளும் இப்பதான் சொல்றான் இந்த மாதிரி எதுவும் நடக்கல எல்லாமே என்னோட தப்பு தான் நீ வந்து அப்பயே சொன்ன இருந்தாலும் உன்னை மீறிய நான் போயிருக்கேன் இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நாளாவில் உங்ககிட்ட நான் ஜிபிஎஸ் வச்சேன் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணி வந்தேன் இல்லனா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க கட்டி பிடிச்சுக்கிறான் இப்படி இவனும் கட்டி பிடிக்க அங்க லிப்டி கோவி மேல பதிஞ்சிது இதை பார்த்தோன்னே தான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி இவ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி மத்தவங்களோட கை கூட உன் மேல பட விட மாட்டேன் எந்த பையனும் உன் கிட்ட கூட நெருங்க மாட்டான் அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவுதான்

நானும் உங்களுக்கு ஹார்டின் தரேன் கீழ கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோவை நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா